வசனத்தின் மூலமாக தேவன் நம்மோடு பேச வேண்டும். அதற்காக ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். இந்த ஓசியா ஒரு தீர்க்கதரிசி. ஒரு நாள் இந்த தீர்க்கதரிசியை அழைத்து ஆண்டவர் சொல்றார், நீ ஒரு வேசியை போய் கல்யாணம் பண்ணு. ஒரு வேசியை யாராவது கல்யாணம் பண்ண விரும்புவாங்களா? அந்த வேசி உண்மை புருஷனுக்கு உண்மை அற்றவள். அவள் அப்படிப்பட்ட பெயர் பெற்றவள். ஒரு மனுஷனோடு இருக்கிற ஒரு பெண் அல்ல. ஆனால் அவளை போய் விவாகம் பண்ண ஆண்டவர் போய் ஒரு தீர்க்கதரிசிட்ட சொல்றார், அவள் மூலமாக நீ ஒரு பையனை பெறுவாய், மகனை பெறுவாய், அவனுக்கு பெயர் இஸ்ரேல் என்று பெயரிடுவாயாக என்று ஆண்டவர் சொன்னார். நாலாம் வசனம், அவளுடைய பிள்ளைகள் சோர பிள்ளைகள். முதலாம் அதிகாரம் நாலாம் வசனம், அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, இவனுக்கு இஸ்ரேல் என்னும் பெயரிடு, ஏனெனில் இன்னும் கொஞ்சம் காலத்திலே நான் ஏதோவின் வம்சத்தாரிடத்தில் இஸ்ரேலின் சட்டப்படியை விசாரித்து இஸ்ரேல் வம்சத்தாரின் ராஜ்யபரத்தை ஒழிய பண்ணுவேன். இதனுடைய கருத்து என்னவென்றால், இந்த இஸ்ரேல் என்று சொன்னால் அவரது இடத்தினுடைய பேர், அது ஒரு பள்ளத்தாக்கு. அங்க நிறைய யுத்தங்கள் நடந்திருக்கு. தேவையில்லாத ரத்தத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இடத்தில் சிந்தினார்கள். ஆண்டவர் யுத்தம் பண்ணும்போது யுத்தம் பண்ணுவார்கள், ஆனால் அவர்களுக்கு மிஞ்சின யுத்தத்தையும் செய்து சில தேவையில்லாத ரத்தத்தை கொலை செய்தார்கள். கர்த்தர் அதற்கு அவர்களிடத்தில் கணக்கு கேட்கிறார், யெகூவின் வீட்டாரை இதனால் நான் நியாயம் தீர்க்கப் போகிறேன், இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் நான் இவர்களுடைய இரத்த பழியை நான் வாங்கப் போகிறேன். அவர்கள் அந்நிய ஜனங்களாய் இருந்தாலும் கர்த்தர் நியாயத்தை விசாரிக்கிறவர். அவர்கள் அந்நிய ஜனங்களாக இருந்தாலும் நான் அவர்களை கொலை செய்ய சொல்லவில்லையே, நீ எப்படி செய்யலாம்? அவருடைய இரத்தத்தை நான் உன்னிடத்தில் கேட்பேன். ஆகையால் அதற்கு ஒரு ஞாபகக்குறியாக, அதற்கு நினைவுண்டாகும்படியாக இந்த பிள்ளைக்கு இஸ்ரேல் என்று பெயரிடுவாயாக என்று ஆண்டவர் சொன்னார். அது மாத்திரமல்ல, மறுபடியும் அவள் ஒரு பிள்ளையை பெறுகிறாள். அவளுக்கு இரண்டாவது பிள்ளைக்கு பெயர் ஆறாம் வசனத்தில் இருக்கிறது, அவள் திரும்ப கர்ப்பம் தரித்து ஒரு குமார்த்தியை பெற்றாள். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, இவளுக்கு லோருகாமா என்னும் பெயரிடு, ஏனெனில் நான் இனி இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு இரக்கம் செய்வதில்லை, நான் அவளை முழுவதும் அகற்றி விடுவேன். அவளுடைய பெயர் லோருகாமா. அதன் அர்த்தம், இனி நான் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் இரக்கம் பாராட்ட மாட்டேன். நான் பேசினது போதும், நான் விட்டு கொடுத்தது போதும், நான் தீர்க்க தரிசிகள் அனுப்புவது போதும், நான் இரக்கம் காட்டினது போதும், இனி நான் இரக்கம் காட்ட மாட்டேன். இதுக்கு நினைவாக ஞாபகக்குறியாக இன்னொரு குழந்தை பிறக்கிறது. மூன்றாவது ஒரு குழந்தை பிறக்கிறது. எட்டாம் வசனம் ஒன்பதாம் வசனம், அவள் லோருகாமாவை முனைமறக்க பண்ணின பிற்பாடு கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது அவர், இவனுக்கு லோகமி என்னும் பெயரிடு, ஏனெனில் நீங்கள் என் ஜனமல்ல, நான் உங்கள் தேவனாய் இருப்பதில்லை. நீங்கள் இனிமேல் என் ஜனம் அல்ல, நான் உங்களுக்கு இனி தேவனா இருக்க மாட்டேன். நான் சொல்லியும் நீங்கள் கேட்கவில்லை, சொந்த மார்க்கமாக அலைந்தீர்கள், சுய இச்சையாக போனீர்கள். நான் இனி இரக்கம் காட்ட மாட்டேன், இனி நான் உன் தேவன் அல்ல, நீங்கள் என் ஜனம் அல்ல. இதற்கு ஞாபகமாக மூன்றாவது ஒரு குழந்தை பிறந்தது. இப்படியாக இஸ்ரவேல் தேவன் அவருடைய கோபத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் மேல பிள்ளைகள் பிறப்பிப்பதன் மூலமாக, வேசியை கல்யாணம் பண்ணுவதன் மூலமாக தன்னுடைய கோபத்தையும் நியாய தீர்ப்பையும் வெளிப்படுத்துகிறார். நான் ரொம்ப நாள் இப்படி இரக்கமா இருக்க மாட்டேன், நான் ரொம்ப நாள் அமைதியா இருக்க மாட்டேன், நான் என்னுடைய கோபத்தை வெளிப்படுத்த போகிறேன். இப்படியாக சொல்லுகிறதான தேவன். அவருடைய மெயினான அவருடைய குற்றச்சாட்டு ரெண்டு இருந்தது. ஒன்று, அவர்கள் ரத்தம் சிந்தினார்கள். புதிய பாட்டில் நீங்களும் நானும் யாரும் ரத்தம் சிந்துகிறவர்கள் இங்கு இல்லை. கடந்த காலத்தில் கொலை செய்திருக்கலாம்,
ஆனால் புதிய ஏற்பாட்டில் ரத்தம் சிந்துவது என்ன? முதலாம் யோவான் 3:14-15. முதலாம் யோவான் 3:14-15. நாம் சகோதரத்தில் அன்பு கூறுகிறபடினால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். மனுஷ கொலைபாதகனானவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராதே என்று அறிவீர்கள். சகோதரனை பகைத்தால் போதும், அது கொலைபாதகத்திற்கு சமம். புதிய ஏற்பாட்டு அப்படி சகோதரனை பகைக்கிறவன் யாரா இருந்தாலும் அவன் மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறான். சகோதரனை பகைக்கிறவன் அந்த சகோதரனுக்கு அவன் சகோதரன் சாக மாட்டான், ஆனால் நீ கொலைபாதகத்திற்கு குற்றவாளியா இருக்கிறாய். மாத்திரமல்ல, உனக்கு மரணம் சம்பவிக்கும், நீ மரணத்தில் நிலை கொண்டு இருக்கிறாய். நம்மிடத்தில் இருக்கிற சில வியாதிகளுக்கு காரணம் நம்முடைய பகைதான். பாஸ்டர் டி தாமஸ் அடிக்கடி சொல்லுவார், அநேக வியாதியஸ்தரை பார்க்கும்போது நீங்க சிலரை மன்னிக்க வேண்டியதா இருக்குன்னு நினைக்கிறேன், நீங்க மன்னிச்சுட்டா சுகமாயிடும். அப்படி சிலர் கேன்சர்லிருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறாங்க. காரணம் என்ன? சிலரை மன்னிக்காம பகை வச்சுட்டு இருந்ததுனால அந்த பகை அவங்களுக்குள்ள வியாதியா மாறிடுச்சு. அதான் அதனுடைய வசனத்தினுடைய அர்த்தம். சகோதரனை பகைக்கிறவன் மரணத்தில் நிலை கொண்டிருப்பான். அவனுக்கு எப்போ சாவு வரும் தெரியாது. நிச்சயமற்றதான ஒரு வாழ்க்கையை செய்வான். இப்படி நான் இதுதான் ரத்தம் சிந்துதல். புதிய ஏற்பாட்டு இப்படி நாம் ரத்தம் சிந்துகிறோமா? யார்கிட்டையாவது நாம் பேசாமல் இருக்கிறோமா? கடந்த 3 நாட்களாக கர்த்தர் இதைதான் பல விதத்தில் மறுபடியும் பேசிக்கொண்டே இருக்கிறார். முப்புரி நூல் சீக்கிரமாய் ஆறாது. சுத்த மனசாட்சி நமக்கு வேண்டும். கொலைபாதகம் நமக்கு இருக்கக்கூடாது. நம்முடைய ஜீவத்தை ஆராய்ந்து பார்க்கிறோம். ராபோசன ஆராதனையில் பங்கெடுக்க போகிறோம். நாம் மற்றவர்களுக்கு முன்பாக நாடகம் பண்ணி திறனிடத்தில் பேசாமல் மனதில் நான் நேசிக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய மனசாட்சிக்கு சூடு வச்சு நம் ராபோசனத்தில் பங்கெடுக்க கூடாது. நம்முடைய மனசாட்சி என்ன சொல்லுகிறது? நன்றாய் உணர்கிறோமா? எல்லாரையும் நேசிக்கிறோமா? சிலரிடத்தில் பேசாமல் இருக்கிறோமா? பேசாமல் இருந்தால் போதும், ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. ஆகையால் தேவன் நம்மை எதிர்க்கிறார். நான் உனக்கு இரக்கம் காட்ட மாட்டேன். நீ எனக்கு எதிராளி இருக்கும்போது, நீ எனக்கு சத்துருவா இருக்கும்போது நான் உன்னை நேசித்து உனக்கு ரத்தம் சிந்தினேனே, நீ எவனை எப்படி பகைக்கலாம்? உனக்காக நான் இறங்கி வந்து உனக்கு நான் ரத்தம் கொடுத்தேன். என்னுடைய சரீரத்தை கிழித்து உனக்காக நான் மரித்தேன். உன்னை நேசித்து நீ பெற வேண்டிய தண்டனை, மரண தண்டனையை நான் ஏற்றுக்கொண்டேன். நீ எப்படி பகைக்கலாம்? நீ எப்படி பிறனுடைய ரத்தத்தை சிந்தலாம்? நான் மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும் தானே? எப்படி பேசாமல் இருக்கலாம்? அது ஒரு குற்றம். தேவனுடைய பார்வையில் அது பெரிய குற்றம். இதை தேவன் ஓசியா மூலமா இஸ்ரேல் ஜனங்களிடத்தில் எடுத்து காட்டுகிறார், எடுத்து சொல்கிறார். இஸ்ரேலில் அவர்கள் சிந்தின ரத்தத்திற்கு நான் நிச்சயமாய் கேள்வி கேட்பேன். எங்கேயாவது ரத்தம் சிந்தியிருக்கிறோமா? யாரிடத்திலாவது பேசாமல் இருக்கிறோமா? மன்னிக்காமல் இருக்கிறோமா? தீய வல்லமைகளுக்கும் வியாதிகளுக்கும் நாமே வாசல் திறந்து கொடுக்கிறோம். பிசாசுகள் சில நேரத்தில் கிரியை செய்வதற்கு காரணமே சிலரை நாம் மன்னிக்காமல் இருக்கிறது. எல்லாரையும் மன்னிக்கவும், மன்னிப்பு கேட்கவும், ஒப்புரவாகவும் தீர்மானிப்போம், வியாதிகள் ஓடிவிடும். வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களுக்கு சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக நீங்க ஜபம் பண்ணுங்கள், அப்பொழுது உங்களுடைய பரமபிதாவின் பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீர்கள். அங்க கவனிக்க வேண்டிய காரியம், அப்பொழுது உங்களுடைய பரமபிதாவினுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள். எப்பொழுது? சத்துருக்களை சிநேகித்தால், சபிக்கிறவர்களை ஆசீர்வதித்தார், நிந்திக்கிறவர்களுக்கு ஜெபம் பண்ணினால், அப்பொழுது அவரை அப்பா என்று கூப்பிட உரிமை நமக்கு உண்டு. இல்லை என்றால் அப்பா என்று கூப்பிட்டாலும் அங்கிருந்து பதில் வராது. ரத்தம் சிந்தி இருக்கிறோமா? நம் மன்னிப்பு கேட்போமாக. எதிராளி எத்தனை தீமைகள் செய்தாலும் நம்முடைய பிரமாணம் மன்னிக்க வேண்டும், நேசிக்க வேண்டும். நான் ஒன்றும் திரும்பி செய்யவில்லை, அதல்ல நம்முடைய சாட்சி. திரும்பி செய்யாமல் இருப்பதல்ல கிறிஸ்தவம், நேசிப்பதுதான் கிறிஸ்தவம். அவன் என்னை சபித்தான், நான் திரும்பி சபிக்கவில்லை என்று அல்ல கிறிஸ்தவம். ஆசீர்வதிப்பு தான் கிறிஸ்தவம்.
அவன் நிந்தித்தான், ஆனால் நான் பதிலுக்கு பதில் நான் ஒன்றும் செய்யவில்லை. ஒரு நாள் வரட்டும், கர்த்தரை பார்த்துக் கொள்ளட்டும், இது கிறிஸ்தவம் அல்ல, அவனுக்காக ஜெபிப்பதுதான் கிறிஸ்தவம். அப்பொழுது நாம் பரமபிதாவுக்கு பிள்ளைகளாக மாறுவோம். இல்லை என்றால் கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளலாம், ஆனால் பரலோகத்தில் நமக்கு அங்கீகாரம் இல்லை. தேவன் நம்முடைய சுபாவத்தை மாற்றட்டும். ஆனால் இன்னொரு குற்றச்சாட்டு உண்டாங்க, ஓசியாவை ஏன் ஒரு சாதாரண ஸ்திரியை விவாகம் பண்ண சொல்லவில்லை, ஒரு வேசியை விவாகம் பண்ண சொல்லுகிறார். காரணம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களே, இந்த ஓசியா என்னுடைய தாசன், அவன் எனக்கு பிரதிநிதி, எனக்கு அடையாளமாக நிழலாக இருக்கிறான். அந்த வேசி உங்களுக்கு நிழலாக இருக்கிறான். நீ ஒரு தேசமாக எனக்கு உண்மையா இருக்க வேண்டும், என்னை முழுமையாய் நேசிக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஆனால் நீங்கள் என்னை நேசிக்கவில்லை, என்னை விட்டு தூர போய் அந்நிய தேவர்களை நேசிக்கிறாய், அந்நிய தேவர்களை தொழுது கொள்கிறாய், விக்கிரகங்களுக்கு பின்னாடி போகிறாய். அதன் காரணம் என்ன தெரியுமா? இந்த ஓசியாவின் இரண்டாம் அதிகாரம் இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி சொல்லியிருக்கிற சாட்சியை பாருங்க, ஐந்தாம் வசனம். அவர்களுடைய தாய் சோரம் போனால், அவர்களுடைய தாய் சோரம் போனால், அப்படி என்றால் வேசித்தனம் பண்ணினால், அவர்களே கர்ப்பம் தரித்தவள் லட்சியான காரியங்களை செய்தால், அப்பத்தையும் தண்ணீரையும் ஆட்டு மயிரையும் பஞ்சையும் எண்ணெயையும் பானங்களையும் கொடுத்து வருகிற என் நேசர்களை பின்பற்றி போவேன் என்றார். என் நேசர்களை நான் பின்பற்றி போவேன். இந்த தேவன் எல்லாம் தேட முடியாது. எனக்கு அப்பம் வேணும், எனக்கு தண்ணி வேணும், எனக்கு வந்து வஸ்திரம் வேணும், எனக்கு எண்ணெய் வேணும், குடிக்கிறதுக்கு வேணும், என் வயிற்றுக்கும் ஆகாரம் கிடைச்சா போதும், எனக்கு உடுத்துறதுக்கு துணி கிடைச்சா போதும், எனக்கு இந்த கடவுள், அவரை நேசிக்கணும், சர்ச்சுக்கு போகணும், உண்மையா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் பூமிக்குரிய காரியத்துக்காக வயிற்றை நிரப்புவதற்காக அந்நிய தேவர்களை தேடி போறாள். ஏன்னா நம்ம ஆண்டவர் கண்டிஷன் போடுறார், நீ தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடு, எல்லா கூட்டத்துக்கு வா, டெய்லி காலைல 4 மணிக்கு எழும்பு, குடும்ப ஜபம் பண்ணு, ஏரியா ஜபத்துக்கு போ, ஊழியம் பண்ணு, இதெல்லாம் கண்டிஷன் போட்டா இதெல்லாம் நிறைவேற்றினா தான் அடுத்த ஆசீர்வாதம் வரும், அதுக்குள்ள சாப்பிடறதுக்கு எங்க கிடைக்கும்? ஆனா அந்நிய தேவர்கள் கிட்ட போனா கண்டிஷனே கிடையாதுங்க. காலையில 4 மணிக்கு எழும்ப தேவையில்லை, சண்டே சர்ச்சுக்கு போக தேவையில்லை, காலைல 4 மணிக்கு எங்கேயும் போகலாம். நம்ம சர்ச்சுக்கு போறது பதில டிவிக்கு முன்னாடி உட்காரலாம், சினிமா தியேட்டருக்கு போகலாம், டீ கடைக்கு போகலாம், பீச்சுக்கு போகலாம், கிஷ்கிந்தாக்கு போகலாம், என்ன செய்யலாம், ஃப்ரீயா. ஆனா போய் தொழுது கொண்டா போகலாம், வேலை வரும், பணம் வரும், வயிற்றுக்கு ஆகாரம் வரும், உடுத்துறதுக்கு வஸ்திரமும் வரும். எத்தனையோ பேர் நல்லா இருக்கிறாங்க பாருங்க, தேவனை தொழுது கொள்ளாம, அதுதானே ஈஸி என்று இந்த இஸ்ரவேல் சொல்லி உண்மையான தேவனை நேசிக்காமல் வேசித்தனம் பண்ணி அடுத்த தேவர்களிடத்தில் அவசரமான பூமிக்குரிய தேவைகளுக்காக சென்றால் அவள் தான் வேசி. இப்படி யாராவது இருக்கிறாங்களா? ஏன் இங்க கூடி வந்திருக்கிறோம்? இங்க நம்ம வந்திருக்கிற காரணம் என்ன? நம்முடைய வயிற்றுக்கா, நம்முடைய வஸ்திரங்களுக்காகவா, பூமிக்குரிய தேவைகளுக்காகவா, நம்முடைய வேலைக்காகவா, இதற்குத்தான் மாத்திரமா தேவன்? அப்படி என்றால் ஒரு நல்ல ஆலோசனை சொல்லுகிறேன். அநேக நேசர்கள் வெளியே காத்திருக்கிறார்கள், அவர்கள் இதெல்லாம் வேகமாக தருவார்கள். நம்முடைய தேவனை போல அவங்க கண்டிஷன் பிரமாணம் அற்றவர்கள். நம்முடைய தேவன் பிரமாணம் 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 சட்டம் சட்டமா பேசிட்டு இருப்பார். ஆகையால் நமக்கு இதெல்லாம் வேணாம், இந்த பரிசுத்தெல்லாம் வேணாம் அப்படின்னு சொன்னா நம்ம தாராளமா நம்ம போலாம். நம்ம பூமிக்குரிய தேவைகள் மாத்திரம்தான் வேணும்னு சொன்னா தாராளமாக விரைவாக கிடைக்கக்கூடியதான நிறைய இடங்கள் இருக்கு, நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும். கல்பாக்கத்தில் அந்நிய தேவர்களை தொழுது கொண்டிருந்ததான ஒரு சகோதரன் அதை விட்டு தேவனை தேடும் போது தேவன் நிறைய கண்டிஷன் போட ஆரம்பிச்சார். அவருடைய வியாபாரத்தில் முன்னேற்றம் இல்லை, சரியான வருமானம் இல்லை, போராட்டம் ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அவர் முன்பதாக தொழுந்து கொண்டது அந்த அந்த சாமி காதுல வந்து சொல்லுது, நீ என்கிட்ட இருக்கும்போது ஏதாவது குறைவு இருந்ததா? நான் உனக்கு எல்லாம் கொடுத்தேன, நீ ஏன் என்னை விட்டு போன? நீ திருப்பி வா, நான் உனக்கு எல்லாம் தரேன் அப்படின்னு அந்த ஆவி சொல்லிடுச்சு காதுல. ஆனால் அவர் சொன்னார், நான் அதற்காக நான் இயேசுவை பின்பற்றவில்லை, எனக்கு ஒன்றும் கிடைக்காமல் போனாலும் நான் இயேசுவை தான் பின்பற்றுவேன். இன்றைக்கு கர்த்தர் அந்த சகோதரனை நன்றாய் ஆசீர்வதித்திருக்கிறார். இது போல நாம் நம்முடைய உண்மையான கணவர், நம்முடைய உண்மையான நாயகர், நம்முடைய உண்மையான மனவாளன் இயேசுவை விட்டு சோரம் போயிருக்கிறோமா? மற்ற நேசர்களை தேடி போயிருக்கிறோமா? வயிற்றுக்காக பிழைத்திருக்கிறோமா? இது தேவன் நம் பேரில் போய் வைக்கிற ஒரு கம்ப்ளைண்ட். இதனால நான் இரக்கம் காட்ட மாட்டேன்.
ஆனால் ஆண்டவருடைய அன்பை பாருங்கள் பிரியமானவர்களே. இப்படி நாம் துரோகிகளா இருந்தும் வேசிகளா இருந்தும் வயிற்றுக்காக ஜீவிக்கிறவர்களா இருந்தும் ரத்தம் சிந்துகிறவர்களா இருந்தும் ஆண்டவர் சொல்றாரு, இந்த குழந்தைக்கு லோ ருகாமா என்று பேர் வை, இந்த குழந்தைக்கு லோ அம்மி என்று பேர் வை. அர்த்தம், இனி இரக்கம் காட்ட மாட்டேன், இனி என்னுடைய ஜனம் அல்ல. ஆனா ஆண்டவர் ஒரு வசனத்தை அதே ஓசியா புஸ்தகத்துல சொல்றாரு, என் ஜனமே எப்ராஹிமே நான் உன்னை எப்படி விடுவேன், நீ எவ்வளவு பொல்லாத வழிகள் நடக்கிற, என்னுடைய இருதயம் பாதியம் பிரிஞ்சிருச்சு, என்னுடைய பாதி இருதயம் உன்னை நியாயம் தீர்க்கணும், உன்னை தூர வீசி எரிஞ்சிடணும், உன்னை நான் இரக்கம் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுது. இன்னொரு பாதி இருதயம் என்ன சொல்லுது, நான் எப்படி எப்ராஹிம் உன்னை விடுவேன், நான் உன்னை நேசிக்க ஆரம்பிச்சேன், நான் எப்படி உன்னை விடுவேன். ஓசியா 11:8 எப்ராஹிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், நான் உன்னை எப்படி ஆத்மாவை போலாக்குவேன், உன்னை எப்படி சுபையுமை போல் வைப்பேன், என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது. ஆண்டவர் பாருங்க, நானே குழப்பமா இருக்கேன், என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது. என்ன அர்த்தம், நான் உன்னை நேசிக்கணுமா உன்னை தள்ளி விடணுமா எனக்கே குழப்பமா இருக்கு, ஏன்பா இப்படி செய்யற, ஏன் விட்டு விடுற. ஒரு கடவுள் போய் ஒரு மனுஷன் கிட்ட பிச்சை கேட்கிறாரு பாருங்க, அவ்வளவு சீப்பா இறங்குற நம்ம ஆண்டவர், நான் உங்ககிட்ட ஒண்ணுதான் எதிர்பார்க்கிற அன்பு, நான் எல்லாத்தையும் அள்ளி தரேன், அது கூட நேசிக்க மாட்டியா, காசு தேவைப்படும் மட்டும் என்கிட்ட வர, வயிறு காலியா இருக்கும் மாத்திரம் என்கிட்ட வர, ப்ரொமோஷனுக்கு மாத்திரம் என்கிட்ட வர, காலையில எழுந்து எனக்கு ஸ்தோத்திரம் பண்றியா, என்னை நேசிக்கிறாயா, கூட்டம் கூட்டம் என்று அறிவிக்கப்படும் போது ஓடி ஓடி வருகிறாயா, சுத்தி இருப்பு கூட்டத்துக்கு வருகிறாயா, இல்லையே என் வயிறு நிரம்புனா போதும் அந்த டைம் மாத்திரம் வர, எக்ஸாம் வரும்போது மாத்திரம் ஜெபிக்கிறேன், மற்ற டைம் எல்லாம் நான் என் வேலையை பார்க்கிறேன். இதுதான் வேசித்தனம். அப்படி நம் வேசித்தனம் பண்ணினாலும் ஆண்டுடைய இருதயம் குழம்புகிறது. நியாயம் தீர்க்க வேண்டும் என்று ஒரு பகுதி நினைத்தாலும் மறுபகுதியில் இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று நினைக்கிறேன். அவருடைய பாருங்க, அவரே ஏதோ ஒரு தெளிந்த புத்தி இழந்த மாதிரி இருக்கிறார், அந்த அன்பு என்ன அவருக்குள்ள செய்து பாருங்க. ஒரு வாயிலார் சொல்றார், லோ ருகாமா என் பேர் வை, லோ அம்மி என்று பேர் வை. அந்த லோ என்றா இல்லை என்ற அர்த்தம், இனி இரக்கம் இல்லை, இனி நீ என்னுடைய ஜனம் அல்ல, அதான் லோ என்கிறதான வார்த்தை. 2:1 உங்கள் சகோதரியை பார்த்து அம்மி என்றும் பாருங்க, லோ அம்மி போயிடுச்சு, அம்மி என்றும் உங்கள் சகோதரிகளை பார்த்து ரூகாமா என்றும் சொல்லுங்கள், லோ ரூகாமா போயிடுச்சு, ரூகாமா என்று சொல்லுங்க. ஆண்டவர் பாருங்க, இரக்கம் இல்லை என்று சொன்னவர் அடுத்த அதிகாரத்தில் முதல் வசனத்தில் இரக்கம் என்று சொல்லுங்கள், என் ஜனங்கள் அல்ல என்று சொன்னவர் அதே ஆண்டவர் அடுத்த வார்த்தையில் அவர் சொல்றார் என் ஜனங்கள் என்று சொல்லுங்கள். என்ன அன்பு பாருங்க, அதான் அவருடைய இருதயம் அவருக்குள் குழம்புகிறது. என்ன பண்ணும் தெரியல, அழிக்கணும் இருக்கு, இரக்கமும் பாராட்டுற. இப்படி நினைக்க நம்முடைய தேவனை நினைக்கும் போது நமக்கு என்ன உள்ளத்திலிருந்து எழும்புகிறது, இதற்கும் அன்பு பொங்காவிட்டால், பிரதிக்கிரியாக அன்பு நம்ம அவரிடத்தில் புறப்படாவிட்டால் நம்முடைய இருதயம் எவ்வளவு கட்டி ஆயிடுச்சு. வாப்பா நான் நேசிக்கிறேன்பா, இது பிரமாணம் நினைக்காத, காலையில எழும்பு, அங்க போ இங்க போ, கூட்டத்துக்கு வா, சரியா உடுத்து, நீ அப்படி செய்ற, நீ அங்க போற, இது பிரமாணம் நினைக்காத, நான் உன்னுடைய பரிசுத்தத்தை நேசிக்கிறேன், உனக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கு, அந்த ஆத்மா நீ மறிக்கும் போது நரகத்துக்கு போக கூடாது, நீ என் கூட இருக்கணும், அதை நான் வாஞ்சிக்கிறேன், நீ என்னுடைய மனவாட்டி, என்னுடைய மனைவி, நீ வேசித்தனம் பண்ணாதே, அதற்காக தான் உன்னை பிரமாணத்துக்குள்ள கொண்டு வந்து எனக்கு அடங்கிரு, நான் உன்னை நித்தியத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லி அழைக்கிறார். அது அன்பின் அழைப்பு, அது பிரமாணம் அல்ல. நீ அதை புரிந்து கொள்ள மாட்டாயா, உன் மாம்சம் வேற என்னதோ விரும்புகிறதே, சுய இஷ்டமாக நீ நடந்து போகிறாயே, நீ வரமாட்டாயா. பாருங்க ஆண்டவர் சொல்றாரு, ஆனாலும் எனக்கு அந்த நேசர்கள் தான் வேணும், அவங்க எனக்கு அப்பம் தராங்க, தண்ணி தராங்க, என்னுடைய வயிற்றை நிரப்புறாங்க, உடுத்துறதுக்கெல்லாம் ட்ரெஸ் கரெக்டா தராங்க, எனக்கு அது போதும் சொல்றதுனால பாகால தொழுது கொள்ளுகிறவர்களிடத்துல போறாள். நீ பாகாலுக்கு பின்னாடி, அவங்களுடைய ஆசாரியர்களுக்கு பின்னாடி, அந்த அந்நிய தேவர்களுக்கு பின்னாடி போய் உங்க பாகால் கிட்ட கொஞ்சம் வேண்டிக் கொள்ளுங்க, எனக்கு ட்ரெஸ் வேணும், எனக்கு வேலை வேணும், எனக்கு உயர்வு வேணும் அப்படி நீ கேட்கிறாயே. அந்த ஆசாரியர்கள், அந்த பாகால் உனக்கு வஸ்திரம் கொடுக்கிறானே,
அந்த பாகால் உனக்கு வேலை கொடுக்கறானே, அந்த பாகால் உனக்கு பணம் கொடுக்கறானே, அந்த பாகால் உனக்கு ஆகாரம் கொடுக்கறானே, எங்க இருந்து கொடுக்கறான்? என்னிடத்திலிருந்து தான் அவனும் திருடிதான் கொடுக்க வேண்டும். இந்த பூமியில் விளைகிறதெல்லாம் என்னால் உண்டானது, அவன் அதை தந்தால் அதிலிருந்து எடுத்துதான் தர வேண்டும் என்று ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் சொல்லுகிறார். 2:8 தனக்கு நான் தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தவர் என்றும், தனக்கு அவளுக்கு அந்த வேசிக்கு இஸ்ரவேலுக்கு நான் தான் எண்ணெயும் திராட்சரசமும் அப்பத்தையும் கொடுத்தேன் என்று, தனக்கு நான் வெள்ளியையும் பொன்னையும் பெருக பண்ணினவர் என்றும் அவள் அறியாமல் போனால் அவைகளை அவர்கள் பாகாலுடைய தாக்கினார்கள். அவைகளை அவர்கள் பாகாலுடைய தாக்கினார்கள், பாகால் உடையதாக்கினார்கள். அப்ப திருடப்பட்ட பொருள் தேவனுடையது. அதனால ஆண்டவர் சொன்னார், அவன் அந்த பாகால் கொடுக்கறதே நான் கொடுக்கறதான் கொடுக்கறாங்க, நீ குறுக்கு வழியில போய் அதை பெற்றுக்கொள்ள நினைக்காத. பிரமாணம் இல்லாம நல்ல ஜாலியா சந்தோஷமா மாம்சீகத்தின்படி ஜீவிச்சுட்டு உலகத்துல வாழலாம் நினைக்காத. நான் உன்னை நேசிக்கிறதுனால நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா, நீ அங்க போய் பெறலாம் நினைக்காத. நான் உனக்கு தடைகளை கொண்டு வர போறேன். 6 ஆகையால் இதோ நான் உன் வழிகளின் முள்ளுகளினால் அடைப்பேன், அவள் தன் பாதைகளை கண்டுபிடிக்க கூடாதபடிக்கு மதிலை எழுப்புவேன். நான் முட்களை நான் உனக்கு முன்னாடி வைப்பேன், மதிலை எழுப்புவேன். நீ தேடி போனா உன் நேசர்களை தேடி போனா கூட உனக்கு கிடைக்காது. நீ இங்க வந்து உனக்கு கிடைக்கல, ஏன் உனக்கு சட்டம் பிடிக்கல, பிரமாணம் பிடிக்கல, நீ சந்தோஷமா இருக்கணும், நினைச்ச மாதிரி இருக்கணும். நீ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எல்லாரும் எப்படி சந்தோஷமா ஜீவிக்க, அவங்களுக்கு ஜபம் இல்ல, ஒண்ணு இல்ல. எழுமணோடனே டிவி, எழுமணோடனே டீ, எழுமணோடனே நியூஸ் பேப்பர், எழுமணோடனே வெளியே சுத்த வேண்டியது, ஒரு கட்டுப்பாடு இல்ல. அதனால இனக்கு பிரமாணமற்றதான ஒரு முன்னேற்றம் தான் வேணுமே. நீ போய் அந்நிய நேசர்களை போய் தேடு, அங்கேயும் நான் முள்ள வைப்பேன், அங்கேயும் நான் சுவரை எழுப்பேன், அங்கேயும் உனக்கு தேவைகள் சந்திக்கப்படாது. அப்பொழுதாவது திருந்தி திரும்பி வா. அடுத்த வசனம், அவள் தன் நேசர்களை பின்தொடர்ந்தும் அவர்களை சேருவதில்லை, அவர்களை தேடியும் கண்டுபிடிப்பதில்லை. அப்போது அவள், நான் என் முந்தின புருஷனிடத்துக்கு திரும்பி போவேன். பாத்தீங்களா, இப்போதான் புத்தி வருது. நான் முந்தின புருஷனுக்கு திரும்பி போவேன், இப்போது இருக்கிறதை பார்க்கலாம், அப்போது எனக்கு நன்மையா இருந்தது என்பார். ஆண்டவர் நேசித்தால் இப்படித்தான் இருக்கும். நம்மை ஆண்டவர் அடிப்பார், சுவரை எழுப்புவார், முற்களை வைப்பார், வேதனை வரும், அங்கேயாவது திரும்பி முதல் புருஷனிடத்தில் வா. ஆண்டவரை நேசிக்க தீர்மானம் பண்ணுங்கள். தேவன் நமக்கு தருகிற ஒவ்வொரு பிரமாணம் நம்மை பாரப்படுத்துகிற பிரமாணங்கள் அல்ல, அது நம்மை லகுவாக்குற பிரமாணம், நம்முடைய பாவத்தை பாவபாரத்தை நீக்கி போடுகிற பிரமாணம், அன்பின் பிரமாணம். அதை புரிந்து கொண்டு அவரிடத்தில் வருவோமாக. இப்படி ஆண்டவர் அடிச்சு பேசுற வேசியே, நீ என்னை விட்டு நீ போறாயே, நான் உன்னை விடமாட்டேன், நான் உன்னை நியாயம் தீர்ப்பேன், அடிப்பேன், சிக்ஷிப்பேன் என்று திட்டுறார் பயங்கரமா. 13 அவள் பாவாளுக்கு தூபம் காட்டி தன் நெற்றி பட்டமையினாலும் தன் ஆபரணங்களினாலும் தன்னை சிங்காரித்துக் கொண்டு தன் நேசரை பின்தொடர்ந்து என்னை மறந்து போன நாட்கள் நிமித்தம் அவளை விசாரிப்பேன் என்று கட்ட சொல்லுகிறார். அவளை விசாரிப்பேன் அப்படின்னு அர்த்தம், நான் கண்டிப்பா கணக்கு கேட்க போறேன், நீ என் கோர்ட்டுக்கு முன்னாடி நிக்கிறோம், என் நீதிமன்றத்தில் நிக்கிறோம், நீ எனக்கு பதில் சொல்லணும், நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லணும், நியாய தீர்ப்பு உனக்கு உண்டு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பாருங்க எப்படி அவருடைய மனசு. நீ என் கோர்ட்டுக்கு வரணும், எனக்கு முன்னாடி நிக்கணும், நான் நியாயம் தீர்ப்பேன், உன்னை விசாரிப்பேன். விசாரிப்பேன்னா சும்மா கேள்வி கேட்டு அனுப்புறதில்ல, உன்னை விசாரிச்சு நீ சொல்ற வார்த்தைக்கு ஏற்ற தண்டனை கொடுத்துதான் அனுப்புவேன். அதான் விசாரிப்புன்னு சொல்றது. அடுத்த வசனம், ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்திரத்தில் அழைத்துக் கொண்டு போய் அவளோட பச்சமாய் பேசி அவ்விதத்திலிருந்து அவளுக்கு போதும். பாருங்க, நான் உன்னை கண்டிப்பா விசாரிக்க போறேன், உன்னை நியாய தீர்க்க போறேன்னு சொல்லி அடுத்த வசனத்துல, ஆகையால் அவளை நான் நயங்காட்டி வனாந்திரத்துக்கு இழுத்து அவளிடத்தில் பச்சமாய் பேசுவேன். ஒரு வசனத்துல நான் உன்னை விசாரிப்பேன், நியாயம் தீர்ப்பேன், தண்டிப்பேன். அடுத்த வசனத்துல உன்னை வனாந்திரத்துக்கு கொண்டு வருவேன், உன்னிடத்தில் பச்சமாய் பேசுவேன். இதுதான் நம்முடைய தேவன். அவருடைய இரக்கம் முடிவில்லாதது, நித்திய இரக்கங்கள். அது எப்படி பச்சமா, அது என்ன வனாந்திரம்? நான் அவளை நயங்காட்டி வனாந்திரத்துக்கு இழுப்பேன், என்ன வனாந்திரம்? இப்ப எங்க போனாலும் நேசரிடத்திலயும் நான் தேவை வயிறு நிரம்பல, ஆண்டவர்கிட்டயும் வயிறு நிரம்பல, எங்க போனாலும் செழிப்பு இல்லை. அதனால
முதல் புருஷனிடத்துல போறேன். அந்த முதல் புருஷனிடத்துல போற பாதுதான் வனாந்தரம். எங்குமே செழிப்பு இல்லை, பூமியிலயும் ஆசீர்வாதம் இல்லை, பரலோகத்திலயும் ஆசீர்வாதம் இல்லை. காரணம் என்ன? எங்கேயோ நம்முடைய முதல் புருஷனை விட்டுட்டோம். நம்ம நினைக்க கூடாது, எல்லா கூட்டத்துக்கு வர்றதுனால முதல் புருஷத்தை நேசிக்கணும். பழக்கத்துல வரலாம், இருதயத்துல அன்பு இருக்கிறதா? அவர் எதிர்பார்க்கறது கூட்டங்களுக்கு வர்றது, அவர் எதிர்பார்க்க நல்லா சோத்திரம் பண்றது, அவர் எதிர்பார்க்க ஒயிட் ட்ரெஸ் போடுறது, இதல்ல. அவர் எதிர்பார்க்கிறது இருதயத்தின் ஆழத்திலிருந்து அன்பு நேசர் பக்கமாய் பொங்க வேண்டும். அது இருக்கிறதா? நான் நிறைய முறை உணர்ந்து, நான் ஊழியக்காரன் பிரியமானங்களே, எப்போதும் வயிற்று தான், நான் எப்போதும் வயிற்று தான் போட்டிருக்கேன். எப்படி ஆராதனை நடத்துறேன் பாத்தீங்களா? ஆனால் இப்படி இருந்தும் ஆண்டவரை நேசிக்காமல் இருந்ததை நான் உணர்ந்திருக்கிறேன். அபிஷேகத்துல நரம்பலாம், ஸ்தோத்திரம் பண்ணலாம், ஊழியம் பண்ணலாம், பிரசங்கம் பண்ணலாம், ஆண்டவரை நேசிக்காம இருக்கலாம். அந்த அன்பு உள்ளத்துல, அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த அன்பு இருந்துருச்சுன்னா அலைவோம் பிரியமான, ஆண்டவர் பின்னாடி சுத்துவோம். அவர் ஓடினாலும் நம்ம பின்னாடியே ஓடிட்டு இருப்போம், நம்ம வாயிலிருந்து ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராது. அவர் என்ன வேலை கொடுத்தாலும் வேலை கொடுக்காட்டாலும், என்ன விபரீதமான சூழ்நிலை, என்ன போராட்டமா இருந்தாலும், அது ஒரு விஷயமே கிடையாது. அது இருக்குதோ இல்லை அதெல்லாம் ரெண்டாவது, அதை பத்தி பேசாதீங்க. என் நேசரை நான் கண்டுபிடிச்சேன், எனக்கு அவர் போதும். அதான் நம்முடைய சாட்சியா இருக்கும். அந்த அன்பு எல்லா பிரச்சனைகளையும் எல்லா போராட்டங்களையும் விழுங்கக்கூடிய ஒரு அன்பு. ஆகையால் ஆண்டவர் அவளை கூப்பிட்டு அவளுக்காக ஒரு வனாந்திரத்தை உருவாக்கி அவளுடைய மாம்சம் தேடினதான எல்லா இன்பங்கள் கிடைக்காதபடிக்கு அவளை அடைத்து வைத்து அங்கே தனியாக அவள் நிற்கும் போது அவர் அவளிடத்தில் சென்று அவளிடத்தில் பட்சமாய் பேசுவார். வா மனவாட்டியே, வா என்னிடத்தில் வா, நான் உன்னை நேசிக்கிறேன். நீ வேசித்தனம் பண்ண, நியாயமான உன்னை தள்ளி விடணும், ஆனாலும் உன்னை கூப்பிட நீ வா. நீ அநேக புருஷன்மார் பின்னாடி போன, நீ அநேகரை என்னை விட்டு அநேக நேசத்தை நீ நேசிக்கிற, ஆனாலும் நீ வா, உன்னை நேசிக்கிறேன், இப்ப கூட வா அப்படின்னு அவர் கூப்பிடுற. அப்படின்னு கூப்பிட்டு அங்கேயே என்கேஜ்மெண்ட் முடிச்சிருவார். உன்னை நித்திய விவாகத்துக்காக நான் நியமித்திருக்கிறேன். யோசிச்சு பாரு, நம்முடைய இயேசு ஒரு வேசியை விவாகம் பண்ண போகிறார். நீங்களும் நானும் தான் அந்த வேசி. தேவனை விட்டு தூரமாய் போனவர்கள், துரோகம் செய்தவர்கள், வேசிகள். தேவன் நம்மை விவாகம் பண்ண அவர் உள்ளத்தில் தீர்மானம் பண்ணியிருக்கிறார். ஒரு ஒரு கோணத்தில் நம்மை விட்டு விட வேண்டும், நம்மை விட்டு தூரமாய் போக வேண்டும். ஏனென்றால் அவரை விட்டு சோரம் போனோம். ஆனால் மறுபக்கத்தில் மறுபடியுமாக ஏற்றுக்கொள்ள சித்தம் கொண்டிருக்கிறார். அந்த ரெண்டு குழப்பத்தில், அந்த ரெண்டு தீர்மானங்களில், அந்த இருதயத்தின் ரெண்டு பகுதிகளில் கொந்தளிக்கிறதான அந்த ரெண்டு காரியங்களில், ஒரு பக்கத்தில் நியாய தீர்ப்பு, ஒரு பக்கத்தில் அன்பு, கடைசியாக இதை வாசிக்கும் போது பச்சமாய் பேசுவேன் என்று சொல்லும் போது அன்பு ஜெயித்தது. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தம்மண்டை இழுத்துக் கொள்வார். கடைசி அவர் சொல்லுகிற காரியம் 19 வசனம், நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன், நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இறக்கவுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். அங்கே 4 காரியம் சொல்லியிருக்கு. ஒன்று நீதி, அடுத்தது நியாயம், மூன்றாவது உருக்க இறக்கமா, கிருபைனாலும் அப்புறம் உருக்க இறக்கம். அப்போ இந்த 4 காரியம், அதுல முதலாவது 2 காரியம் நீதி நியாயம். இந்த நீதி நியாயம் தான் நமக்கு கிடைக்கிற வேதனை. அவள் அநேக மற்ற புருஷன்மாரை தேடி போனதுனால உண்டாகிறதான நஷ்டம், அந்த நஷ்டத்துல அவளுக்கு அநேக அடிகள் கிடைக்கும். விசாரிப்பு உண்டு, ஆனால் விசாரிச்சு துரத்துகிற தேவன் இல்லை, விசாரிச்சு ஏற்றுக்கொள்ளுகிற தேவன். நம்மை தண்டிப்பார் ஆனால் திருத்துவார், நமக்கு சிக்ஷைகள் உண்டு ஆனால் மறுபடியும் ஏற்றுக்கொள்வார். அப்படிப்பட்ட தேவன் மறுபடியும் நம்மை தம்மண்டை இழுத்துக் கொள்கிறார். அதுதான் நீதி நியாயம். ஆனால் நீதி வெறும் நீதி நியாயம் அல்ல, அவர் கிருபையினாலும் உருக்க இரக்கங்களினாலும் நம்மை தம்மண்டை இழுத்துக் கொள்வார். நீ என் மனைவியாக, என் மனவாட்டியாக மாறப்போகிறாய். நித்திய விவாகத்துக்கென்று நான் நியமிக்கப் போகிறேன். இப்படி நம்முடைய இருதயம், ஆண்டவரே நீர் தந்தாலும் தராவிட்டாலும், எனக்கு உடுத்த வஸ்திரம் இல்லாவிட்டாலும் இருந்தாலும், என்னுடைய வயிற்றை நிரப்ப எனக்கு காசு இருந்தாலும் இல்லாவிட்டாலும், நான் உன்னை நேசிக்க நான் தீர்மானிக்கிறேன் என்கிறதான அந்த என்கேஜ்மெண்டில் நாம் அந்த நியமிக்கப்படும் போது, ஆண்டவர் நமக்கோ நம்மோடு நித்திய விவாகத்திற்கென்று அவர் உடன்படிக்கை பண்ணும் போது, நாமும் திருப்பி இப்படி உடன்படிக்கை பண்ணினால் அதனுடைய விளைவு என்ன? 21 வசனத்தில் இருந்து, அக்காலத்தில் நான் மறுமொழி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் மறுபடி கொடுப்பேன், எப்படி?
நான் வானங்களுக்கு மறுமொழி கொடுப்பேன். வானங்களுக்கு மறுமொழி கொடுப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? வானம் ஏதோ ஆண்டவர்கிட்ட கேட்டுடுச்சு. வானம் வந்து ஆண்டவர்கிட்ட ஏதோ கேட்குது. என்ன கேட்குது? ஆண்டவரே, பூமி மழை கேட்குது ஆண்டவரே, நான் கொடுக்கட்டுமா அப்படின்னு வானம் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டே இருக்கு. அப்ப ஆண்டவர் சொல்றார், நீ நித்திய விவாகத்துக்காக என்னிடத்தில் நீ உன்னை சமர்ப்பித்ததுனால, நான் உன்னை வனாந்திரத்தில் கூப்பிட்டு பச்சமா பேசும்போது நீ எனக்கு பதில் சொன்னதுனால, உத்தரவு சொன்னதுனால, நீ என்னை நேசிப்பேன் என்று நீ தீர்மானித்ததுனால நான் வானத்துக்கு மறுபடி கொடுப்பேன். வானம் என்னை கேட்டுக்கொண்டே இருக்கிறது. பூமியில பஞ்சமாண்டவரே, எத்தனையோ பேர் பூ வயிற்றுக்காக கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள், ஆனால் அவர்களை நான் நிரப்ப மாட்டேன். நீ என் பட்சமாய் திரும்பினதுனால, நீ என்னை நேசிக்க தீர்மானித்ததுனால நான் வானத்துக்கு நான் பதில் சொல்வேன். அடுத்தது, அவைகள் பூமிக்கு மறுபடி கொடுக்கும். அவைகள் பூமிக்கு மறுபடி கொடுக்கும். அப்போ வானம் பூமிக்கு மறுபடி கொடுக்குதுன்னு என்ன அர்த்தம்? பூமி வானத்துக்கு ஏதோ கேட்டிருக்கு. என்ன கேக்குது? பூமி கேக்குது, வறண்டு போயிடுச்சு, நான் வறண்டு போயிட்டேன், தண்ணி இல்ல, பஞ்சமா இருக்கு, வானமே மழை எப்போ வரப்போகுது? அப்போ வானம் ஆண்டவர்கிட்ட கேக்குது. ஆண்டவர் வானத்துக்கு பதில் சொல்றார், வானம் பூமிக்கு பதில் சொல்லுது. அடுத்தது, பூமி தானியத்துக்கும் திராட்சரசத்துக்கும் எண்ணெய்க்கும் மறுமொழி கொடுக்கும். தானியத்துக்கும் திராட்சரசத்துக்கும் எண்ணெய்க்கும் மறுபடி கொடுக்கும். அப்படி என்ன அப்படின்னா, இந்த தானியம் திராட்சரசம் எண்ணெய் பூமி கிட்ட இப்ப கேக்குது. ஏதோ கேக்குது. என்ன கேக்குது? நாங்கள் இல்லாமல் போக போகிறோம், நாங்கள் பெருகாமல் இருக்கிறோம், பிரயோஜனமற்றவர்களாய் இருக்கிறோம், தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று, பூமியே என்றைக்கு நாங்கள் பெருகும்படியாக நீ உதவி செய்ய போகிறாய்? அப்போ பூமி வானத்துக்கு கேட்குது. இந்த தானியம் பூமிக்கு கேட்குது, பூமி வானத்துக்கு கேட்குது, வானம் தேவனிடத்தில் கேட்கிறது. அடுத்தது, இவைகள் இஸ்ரேலுக்கும் மறுமொழி கொடுக்கும். இவைகள் இஸ்ரேலுக்கு மறுமொழி கொடுக்கும். அப்போ இஸ்ரேல் என்ன கேள்வி கேட்குது? இஸ்ரேல் என்ன சொல்லுது? இந்த நிலத்துல நிறைய தவறான ரத்தம் சிந்தப்பட்டது, நான் தப்பு பண்ணிட்டேன், அதனால தானியமே திராட்சரசமே எண்ணெயே நீங்கள் இல்லாமல் போயிட்டீங்களா, நான் தப்பு பண்ணிட்டேன், தயவு செய்து திரும்பி வாரும். அப்படி நம்ம கேட்கணும்னு தேவையில்லை. எப்பவே கேட்டோம் அறியாமைனால, ஆண்டவரை நேசிக்காம கேட்டோம், ஆண்டவர் விரோதமா வேசத்தை நம்ம பண்ணி சோரம் போய் கேட்டோம். அப்போ தரல, அப்போ கேட்டோம் நம்ம. இப்போ அப்போ கேட்டதே ஆண்டவர் ஸ்டாக்ல பரலோகத்துல அந்த ஜபத்தை அவர் சேர்த்து வைத்து அண்ணன் பதில் சொல்லல. ஏன்னா நீ அந்நியர்களுக்கு பின்னாடி போற, நீ ஃபர்ஸ்ட் என்ன நேசி, நீ என் சபை என்ன உன்னை கொண்டு வந்த காரணம் எதுக்கு? எதுக்காக உன்னை கொண்டு வந்த? பூமிக்குரிய காரியத்துக்காக அல்ல. நீ அதை மாத்திரம் தேடி வந்தா நீ வேசி. நான் அடைச்சிருவேன், வானத்தை அடைச்சிருவேன், பூமி அடைச்சிருவேன், தண்ணி வராது, தானியம் வராது, திராட்சரசம் வராது, வஸ்திரம் வராது, ஒன்னும் வராது. நீ பஞ்சம் 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 என்று தவித்துக் கொண்டிருப்பாய். அதை மறந்துரு, ஒரு பக்கமாவை, நீ அதை கேட்காதே. நான் உன்னை வனாந்திரத்தை கொண்டு வந்திருக்கிறேன். பதில் சொல்லு, நான் உன்னை விவாகம் பண்ண நான் சுத்தமா இருக்கிறேன், நீ என்னை விவாகம் பண்ணுவாயா? உடன்படிக்கை பண்ணுவோம், என்கேஜ்மெண்ட் இப்பொழுதே முடிப்போம். சரி ஆண்டவரே, நான் இனிமேல் அதையும் இதையும் கேட்க வரவில்லை, நான் வரும்போது கேட்க வராமல் சொல்ல விரும்புகிறேன், ஆண்டவரே நான் உன்னை நேசிக்கிறேன். இந்த தீர்மானம் நடந்தால், ஏற்கனவே இஸ்ரேல் என்று அந்த தேச அந்த பள்ளத்தாக்கிலிருந்து புறப்பட்டு தேவன் சேர்த்து வைத்துதான் அந்த சத்தத்தை அவர் கேட்பார். இஸ்ரேல் தானியம் இடத்தில் கேட்டது, தானியம் பூமிக்கு கேட்டது, பூமி வானத்துக்கு கேட்டது, வானம் தேவனிடத்தில் கேட்டது. ஆண்டவர் பதில் அளிப்பாராம். அது மாத்திரமல்ல, அடுத்த வசனம், நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன், என் ஜனம் அல்லாதிருந்தவளை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன், அவர்கள் என் தேவனே என்பார்கள் என்றார். இரக்கம் பெறாதவர்களுக்கு, அது வாசி திருப்பி, இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன். இது சொன்ன என்ன ஞாபகம் வருது உங்களுக்கு? இரக்கம் பெறாதவர்களுக்கு நான் இறங்குவேன். ஒரு பேர் ஞாபகம் வருதா? என்ன பேர் ஞாபகம் வருது? ஒரு பேர் ஞாபகம் வரணுமே. இரக்கம் பெறாதவர்களுக்கு நான் இறங்குவேன், என்ன பேர் ஞாபகம் வருது? லோருகாமா. லோருகாமா என்று சொன்னால் நான் இறங்க மாட்டேன், இனி உனக்கு இரக்கம் இல்லை, ஆனால் இனிமேல் அந்த லோ என எடுத்து ரூகாமா என்று பேர் கொடுப்பேன், நான் இறங்குவேன். அடுத்தது, என் ஜனம் அல்லாதிருந்தவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன். போதும். இப்ப என்ன பேர் ஞாபகத்தில் வருது? லோ அம்மி.
அந்த லோயை எடுத்து அம்மி என்று சொல்லி நீ என் ஜனம். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் எவ்வளவு பெரிது பார்ப்பிரியமானவர்களே. அது மாத்திரமல்ல, ஒரு குட் நியூஸ், அந்த வேசி அநேக புருஷன்மாரிடத்தில் சென்றதான அந்த வேசி திரும்பி வந்து வனாந்திரத்தில் ஆண்டவர் போஸ் பண்ணி நீ வா, நீ வந்துதான் ஆகணும், நான் உன்னை நேசிக்கணும் தீர்மானிச்சா நீ வா என்று திரும்பி முதல் புருஷனிடத்தில் போகும்போது அவங்க ரெண்டு பேரும் பேசுறாங்க, நான் இரக்கம் காட்டக்கூடாது ஆனா இரக்கம் காட்ட போறேன், நீ என் ஜனமா இருக்கக்கூடாது ஆனா நீ என் ஜனமா நான் ஏற்றுக்கொள்ள போகிறேன், நீ என்ன சொல்ற வாசிங்க அந்த வசனம் முடிங்க முடிக்கலையே. அவர்கள் என் தேவனே என்பார்கள் என்றார். அவர்கள் என் தேவனே என்பார்கள். அல்லேலூயா. அதன் மனைவியுடைய மறுமொழி, நீதான் தேவனுப்பா, நான் உன்னை நேசிப்பேன். இதோடு ஒரு எச்சரிக்கை உண்டு, அதோடு கூட முடிப்போமாக. ரோமர் 9:6 23-25 ரோமர் 9:23-25 தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபகிரி பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடு பொறுமையாய் இருந்தாரானால் உனக்கென்ன? அவர் யூதிலிருந்து மாத்திரமல்ல புறசாதிகளிலிருந்து நம்மை அழைத்திருக்கிறாரே. இங்க என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? அவர் யூதர்களை மாத்திரமல்ல புறஜாதியராகிய நம்மையும் அழைத்திருக்கிறாரே. என்ன அர்த்தம்? இதே இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்ட ஆண்டரடி பேசுறார், நான் உன்னை இழுத்து உன்னை வனாந்திரத்துக்கு கொண்டு வந்து நான் பச்சமா பேசுவேன், உன்கிட்ட கேட்பேன், நீ என் தேவன் என்று சொல்லுவாய். ஆனா உன்னை தெரியுமா, இந்த மறுமொழி சொன்னது இஸ்ரவேல் ஜனங்கள் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் இயேசுவை வெறுத்துட்டாங்க, இயேசுவா இறங்கி வந்த கூட சிலுவையில அரைஞ்சிட்டாங்க. அவங்க மறுமொழி கொடுக்கல, இயேசு நீ பொய்யன், நீ வேசித்தனத்தினால் பிறந்தவன், நீ பிசாசை பிசாசனால் துரத்துகிறாய், நீ பெருந்தீனிக்காரன், நீ வெறித்தவன் என்றெல்லாம் கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறாங்க இயேசு. அவர் அங்கீகரிக்கவர், இன்னும் இயேசுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க யூதர்கள். மேசியா இன்னும் வரவில்லை, வரப்போகிறார். அந்தி கிறிஸ்து வரும்போது அவர் தான் மேசியான்னு ஏற்றுக்கொள்வார்கள். ஏமாந்து போய் 3.5 வருஷத்துக்கு அப்புறம் அவருடைய உடன்படிக்கையை முறிக்கும் போதுதான் அவங்களுக்கு புரியும், ஐயோ இது மேசியா இல்லையா, நாங்கள் ஏமாந்துட்டோமே, அப்போ அதுதான் மேசியாவா என்று சொல்லி அழ ஆரம்பிப்பார்களாம். அப்பொழுது அவர் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவர்கள் யாரை காயப்படுத்தினார்களோ அவரை காண்பார்கள். அப்பொழுது இந்த வசனம் உபத்திரவ காலத்தில் தான் நிறைவேறும், நீதான் தேவன், ஆனால் இப்பொழுது நிறைவேறவில்லை. ஆகையால் தேவன் அவர்களை விட்டு புறஜாதியாரிடத்தில் வந்தார். அவர்களை விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் நீ என் தேவன் என்று இதுவரைக்கும் சொல்லாமல் இருந்ததுனால அவர்களை விட்டு அவர் கூடுவாஞ்சேரி சபைக்கு வந்தார். புறஜாதியார் நீங்களும் நானும் தான். ஆனால் நாம் அவரை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இந்த பிரசங்கத்தையும் கேட்டு எனக்கு இவர்கள் வேண்டாம், பரிசுத்தவான்களின் ஐக்கியம் முக்கியம் அல்ல, நான் வருவேன் சர்ச்சுக்கு, ஆனா நான் கிட்ட ரொம்ப க்ளோஸா ரொம்ப பரிசுத்தமா ரொம்ப ஆண்டவர் ஆண்டவர் எல்லாம் வேண்டாம், லிமிட்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா நம்மையும் விட அவர் தயங்க மாட்டார். கூப்பிட்டு 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 பார்ப்பார். இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு புறஜாதியரிடத்துல போனார். இப்ப வாசிச்சோம்ல, யூதர்களுக்கு மாத்திரமல்ல புறஜாதியாருக்கும் அவர் சென்றார். அடுத்த வசனம் அங்க லிங்க் ஆகுது பாருங்க, கனெக்ஷன் ஆகுது. அந்தபடி எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும் சிநேகிக்கப்படாதிருந்தவளை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைப்பேன் சொல்லி அழைப்பேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்ல என்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எண்ணப்படுவார்கள் என்று ஓசியாவின் தீர்க்கதரிசனத்தில் சொல்லி இருக்கிறது. பாத்தீங்களா, ஓசியாவின் தீர்க்கதரிசனத்தில் சொல்லி இருக்கிறது. நம்ம படிச்ச அதே வசனத்தை பரிசுத்த பவுல் புதிய ஏற்பாட்டில் கோட் பண்றார். யூதர்கள் அவர் கூப்பிட்டார் கூப்பிட்டார், பாவம் அந்த ஓசியா ஒரு வேசிய கல்யாணம் பண்ண வச்சுட்டு அவங்க 3 பிள்ளைகளை பெற வச்சுட்டு அவங்களுக்கு இந்த பேரெல்லாம் கொடுத்துட்டு இப்போவாது திருந்து திரும்ப ஒன்னும் பேச்சு மூச்சு கிடையாது, ஒரு பதிலும் கிடையாது, அவங்க பாட்டுக்கு வாழ்றாங்க. அதனால அவங்களை விட்டு புறஜாதியருக்கு வந்தார். இப்போ அந்த வசனத்தை இப்ப பரிசுத்த பவுல் புறஜாதியருக்காக கோட் பண்றார். ஓசியாவில் சொல்லியிருக்கல, என் ஜனங்கள் அல்லாதவர்களை நான் என் ஜனங்களாய் மாற்றுவேன், இரக்கம் பெறாதவர்களுக்கு நான் இறங்குவேன். புறஜாதியரை பற்றி தான் ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு.
அப்படி என்றால் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலும் நாம் இந்த சத்தத்தை கேட்டு இந்த தேவனுடைய அழைப்பை கேட்டு ஆண்டவரே நான் உன்னை நேசிக்கிறேன் என்று தீர்மானம் பண்ணாவிட்டால் நம்மை விட்டு வேற எங்கேயோ எழுப்புதல் நடக்கும். இங்க எழுப்புதல் கூட்டம் நடக்கும். 17-19 கூட்டம் தான் எழுப்புதல், பேர் மட்டும்தான் எழுப்புதல், ஒன்னும் நடக்காது. அதனுடைய முடிவு சண்டையும் பிரச்சனையும் பிரிவினும் தான் நடக்கும். உருளைக்கிழங்குக்கும் தக்காளிக்கும் முட்டைக்கும் சண்டை நடக்கும், அதான் எழுப்புதல். ஆனா மணவாளன் மணவாட்டிக்கு உறவுல காணும், அது அதேபடி பாரம்பரியத்தின்படி எல்லாம் நடக்கும். கண்களை மூடுவோம். நாம் தள்ளப்பட வேண்டுமா, ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா? ஆண்டவர் நம்மை நேசிப்பதில் எவ்வளவு தீவிரமா இருக்கிறார் பாருங்கள் பிரியமானவர்களே. ஆனால் நாம் அவரை தள்ளிவிடுவதில் எவ்வளவு தீவிரமா இருக்கிறோம் பாருங்கள் பிரியமானவர்களே. ஒரு உடன்படிக்கை பண்ணுவோம். நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் வனாந்தரங்கள் இருக்கிறது. சிலருக்கு அவருடைய கடன் பிரச்சனை வனாந்தரமா இருக்கிறது, சிலருக்கு அவருடைய வறுமை வனாந்தரமாக இருக்கிறது, சிலருக்கு அவருடைய பிசாசின் போராட்டங்கள் வனாந்தரமாக இருக்கிறது, சிலருக்கு அவருடைய வியாதிகள் வனாந்தரமா இருக்கிறது, சிலருக்கு வீட்டில் தீராத சண்டைகள் வனாந்தரமா இருக்கிறது, சில வீட்டில் திருந்தாதவர்கள் வனாந்தரமா இருக்கிறார்கள். இப்பொழுது தீர்மானம் பண்ணுவோம், ஆண்டவரே நான் இனி இதற்காக நான் கேட்க வரவில்லை, இந்த கூட்டத்தில் இந்த வனாந்திரத்தில் நீ என் தேவன் என்று நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன். நான் உம்மை நேசிக்க நான் வருகிறேன். நான் வேசிதான், ஆனால் நீ என்னை கூப்பிட்டீரப்பா, இனி நான் முதல் புருஷனிடத்தில் வர நான் தீர்மானித்திருக்கிறேன். நீ என் நாயகன், நீ என் தேவன், என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. எத்தனை பேர் அந்த முடிவுக்கு வரப்போகிறோம், இல்ல எனக்கு உலகம் தான் நல்லா இருக்கு, அந்த வேலை தான் நல்லா இருக்கு, அந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் நல்லா இருக்கிறாங்க, அந்த ஃபேஷன் தான் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா அங்க போலாம், நம்ம இஷ்டம்தான். இந்த வனாந்திரத்துல யார் யார் உடன்படிக்கை பண்ண போகிறோம் பிரியமானவர்களே? முழு சபைக்கு முன்பாக நான் அறிக்கை இடுகிறேன், நானும் ஒரு வேசிதான். நான் தேவனிடத்தில் புதிய உடன்படிக்கை பண்ண நான் முன் வருகிறேன். அவர் என் தேவன், அவர் என் நாயகன், அவரை நேசிக்க நான் இருதயத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். என்னோடு கூட எத்தனை பேர் சேரப்போகிறீர்கள்? ஆண்டவரே நீர் எங்கள் தேவன். புதிய ஏற்பாட்டு இஸ்ரவேலே, கர்த்தர் வனாந்திரத்தில் நம்மை அழைக்கிறார். நித்திய விவாகத்துக்காக நான் உன்னை நியமித்தேன். நீ என்ன பதில் சொல்லப் போகிறாய்? என்னுடைய தேவைகள் அது இரண்டாவது விஷயம் ஆண்டவரே, ஆனால் முதலாவது காரியம் நான் உம்மை நேசிப்பேன். நீ என் நாயகன், நீ என் மனவாளன். எத்தனை பேர் அப்படி அறிக்கையிடப் போகிறீர்கள்? கரங்களை உயர்த்துங்கள். கரங்களை உயர்த்தி அறிக்கையிடுவோம். ஆண்டவரே நாங்கள் உம்மை விட்டு சோரம் போனதை மன்னியும் ஆண்டவரே. நான் ஜெபிக்க நீங்களும் ஜெபியுங்கள், நீங்களும் வார்த்தைகளை சொல்லி ஜெபியுங்கள். ஆண்டவரே நாங்கள் பாவிகள் அப்பா, உம்மை விட்டு துரோகம் செய்து பின்வாங்கி போய்விட்டோம் ஆண்டவரே. மறுபடியும் எங்களை சேர்த்துக் கொள்ளும் ஆண்டவரே. உம்முடைய ஜனங்களாக இரக்கம் பெறும்படியாக ஆண்டவரே நீர் எங்களை அம்மி என்று கூப்பிட வேண்டும் என்று விரும்புகிறோம் ஆண்டவரே. ரூகாமா என்று கூப்பிட வேண்டும் என்று விரும்புகிறோம் அப்பா. எங்களுடைய ரத்த பழியை மன்னியும் ஆண்டவரே. நாங்கள் தவறான ரத்தம் சிந்தினதை மன்னியும் ஆண்டவரே. சகோதரரை பகைத்ததை மன்னியும், பேசாமல் இருந்ததை மன்னியும், பொறாமைப்பட்டதை மன்னியும், எரிச்சலை வைத்ததை மன்னியும் ஆண்டவரே. நீர் என் நாயகன், நீர் எங்கள் தேவன், எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய மனவாட்டியாய் மாற விரும்புகிறோம் ஆண்டவரே. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. இஸ்ரவேல் தானியத்தை நோக்கி கூப்பிட்டது, தானியமும் திராட்சரசம் எண்ணெயும் பூமியை கூப்பிட்டது, பூமி வானத்தை கூப்பிட்டது, வானம் தேவனை கூப்பிட்டது. தேவன் மறுமொழி சொல்லுவார் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். நம்முடைய பூமிக்குரிய தேவைகளை விட்டுவிட்டு இயேசுவை நேசிப்பேன் என்று தீர்மானம் பண்ணினதால தேவன் நம்மை நேசிப்பார், பரலோகத்தில் சேர்ப்பார். மாத்திரமல்ல இவைகள் கூட கொடுக்கப்படும் என்று வாக்கு தத்தம் செய்கிறார். அப்படியே நம்புவோமாக. இரக்கம் பெறக்கூடாது, ஆனால் இறங்குகிற தேவன் நம்மத்தில் இருக்கிறார். நாம் அவருடைய ஜனமா இருக்கக்கூடாது, அவருக்கு விரோதமாக வேசிகளைப் போல் அலைந்தோம், ஆனால் நீ என் ஜனம் என்று அவர் சொல்லுகிறார். மாத்திரமல்ல நான் உன்னை நித்திய விவாகத்துக்கென்று நியமித்திருக்கிறேன். நித்திய விவாகம் என்று சொன்னால், விவாகம் என்று சொன்னால் இந்த பூமியில 2 மணி நேரம் தான் நடக்கும், கிறிஸ்துவ விவாகங்கள் 2 மணி நேரம். ஆனால் இந்த விவாகம் 2 மணி நேரம் விவாகம் அல்ல, நித்திய விவாகம். விவாகம் முடிந்த பின் விவாகம் வாழ்க்கை ஆரம்பிக்கும்.
ஆனால் தேவனோடு கூட எப்போதும் விவாகம் தான். எப்போதும் சிங்காசனத்தில் அவரோடு கூட வீற்றிருக்க போகிறோம். அந்த விவாகம் முடிவடையாது, அது நித்திய விவாகம், அது சதா காலம் நடக்க போகிற விவாகம். எத்தனை பேர் அந்த விவாகத்துக்கு வரும்படியாக ஒப்புக் கொடுக்கிறீர்கள்? மணவாளன் அழைக்கிறார், மணவாளன் அழைக்கிறார். மணவாட்டினுடைய மறுமொழி என்ன? நீ என்னுடைய சொந்த புருஷனாக ஏற்றுக்கொள்ள நீ சம்மதமா இருக்கிறாயா? ஆமாண்டவரே, நீதான் என் நாயகன், நீர் என் ரட்சகர், நீர் என் தேவன். இயேசுவை நேசிக்கிறோமா? இயேசுவை நேசிக்கிறோமா? கண்களை மூடி அவரை தியானிப்போம், அவருடைய அன்பை தியானிப்போம். அவரை அல்லாமல் நமக்கு பூமியில் யாரும் இல்லை. அவர் தான் நம்முடைய புருஷன், அவர் தான் நம்முடைய இரட்சகர், அவர் தான் நம்முடைய லவர். அவரை பின்பற்ற தீர்மானிப்போமாக. எம்மாத்திரம் மன்னானனா என் இயேசுவே நேசித்தீரோ. எம்மாத்திரம் மன்னானனா இன்னும் நந்தியுடன் துதிப்பே, இன்னும் அவருடைய அன்பை உணர்ந்து பாடுவோம். என் இயேசுவே நேசித்தீரோ, எம்மாத்திரம் மன்னானனா என் இயேசுவே நேசித்தீரோ. ஆண்டவரே, நாங்கள் மண்ணப்பா, நன்றி ஆண்டவரே, எங்களை ஏற்றுக்கொண்டதற்காய் நன்றி ஆண்டவரே. வேசிகளாய் இருந்தோம், துரோகிகளாய் இருந்தோம், நீர் எங்களை ஏற்றுக்கொண்டீர், நன்றி ஆண்டவரே. நாங்கள் இப்படி குப்பையாக இருந்தாலும், அசுத்தமாய் இருந்தாலும், துரோகிகளாய் இருந்தாலும் இன்னும் நேசிக்கிறீரே, நன்றி ஆண்டவரே. நாம் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டவர்கள். ஒரு தாயிலிருந்து புறப்படுகிறதான குழந்தையை ஒரு தாய் மறக்குமோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. நீங்கள் என்னுடையவர்கள், நீங்கள் என்னிடத்திலிருந்து புறப்பட்டவர்கள். உங்கள் ஆத்மா என்னுடைய சுவாசம். நான் உங்களை என் கையினால் படைத்தேன். நீங்கள் என்னை விட்டு தூரமாய் போனாலும் நான் உங்களை நேசிக்க தீர்மானித்திருக்கிறேன். இயேசுவை நேசிக்கிறவர்கள் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். அவரை மாத்திரம் நேசித்து அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமை அவருக்கே செலுத்தி அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். 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 சத்தமாலேலுயா சொல்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அருமையான இயேசு சுவாமி, நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தோட சுவாமி தேவா, ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே உமது பாதங்கள் அண்டை கத்தாவே நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. ஸ்தோத்திரம். உண்மையாகவே தேவரீ, கடந்த நாட்கள் நீர் எங்களோடு கூட இருந்து சுவாமி, தகப்பன் போலே ஆண்டவரே இருந்து சுவாமி. ஸ்தோத்திரம். உமது நெஞ்சுக்குள்ள ஆண்டவரே, இருதயத்துக்குள்ள கத்தாவே நீர் எங்களை வைத்து ஆண்டவரே பாதுகாத்தீர் சுவாமி. ஆனாலும் சுவாமி, அந்த அன்பு எங்களுக்கு தெரியவே இல்லையே சுவாமி. ரொம்ப கெட்டு போயிட்டோம் சுவாமி. ஸ்தோத்திரம். துரோகிகள் ஆண்டவரே நாங்கள், பாவிகள் ஆண்டவரே, சத்துருக்கள் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஒரு நன்மையோ, ஒரு நீதியோ, ஒரு நியாயமோ, ஒரு அன்பு உங்களுமே எங்களுக்கு இல்லை சுவாமி. ஒத்துக் கொள்கிறோம் சுவாமி, அறிக்கை செய்கிறோம். கத்தாவே, எங்களுடைய தவறான காரியங்கள் எல்லாம் பாதங்கள் முன்பாக கொட்டுகிறோம் சுவாமி.
ஏற்றுக்கொள்ளுமையா ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் ஆண்டவரே இந்த ஆராதனை முற்றிலும் ஆண்டவரே நீர் பொறுப்படுத்தினீர் ஐயா. கடந்த ரெண்டு நாட்களில் நடந்த சுத்திகரிப்பு கூட்டங்கள் ஆண்டவரே நீர் இறங்கினீர் எங்கள் மேலே சுவாமி, எங்களோட பேசினீர் சுவாமி ஸ்தோத்திரம். அளவுக்கு மிச்சி பேசினீர் ஐயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுக்கு புத்தி இல்லாத காரியங்கள் வெளிப்படுத்தி தந்தீர் சுவாமி ஐயா ஸ்தோத்திரம். இனிமேலானாலும் சுவாமி நாங்கள் சுவாமி ஸ்தோத்திரம் புத்தியுள்ள ஜனங்களை போல ஜீவிக்க நீரே எங்களுக்கு அத்தகைய இரக்கம் பாராட்டும் சுவாமி. அளவில்லாதது அற்புதமானது உங்கள் இரக்கம் ஆண்டதே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த இரக்கத்துக்கு ஆண்டரே ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த காலை வேளையிலே ஆராதனை ஆண்டரே பரலோக சிங்காசனம் விட்டு ஆண்டரே சியோன் மலை விட்டு தேவரீர் அந்த மகிமையை விட்டு அந்த மகிமையோடு இறங்கினீர் சுவாமி. தேவரீர் உம நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கும். பாடகளின் மூலமாய் கத்தாவே உமது வல்லமை அனுபவிக்க உமது அபிஷேகம் அனுபவிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்து ஜீவனுள்ள சாட்சிகள் எழுப்பி தந்தீர் ஆண்டரே. பரலோக சிங்காசனத்தின் சியோனின் ராஜா எங்களோடு நீர் பேசினீர் சுவாமி. ஆம் ஆண்டரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உண்மையாகவே நாங்கள் ரொம்ப கெட்டு போயிட்டோம் சுவாமி ஸ்தோத்திரம். அதனால உமது கோபமானது எங்களை மேலும் கத்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எரிஞ்சு கொண்டே இருந்த வேளையில் சுவாமி நீர் வாய் திறந்து நீங்கள் எனக்கு ஜனமெல்லாம் சொல்லி ஆண்டரே ஜனமே கிடையாதுன்னு சொன்ன தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு கத்தாவே ஸ்தோத்திரம் தேவனாய் இருப்பதில்லை அனு சொல்லி ஒரு நிமிடம் சொன்னீர் ஆண்டரே. உடனே ஆண்டரே உமது இறைந்த ஆண்டரே இறக்கமுள்ள இருந்த ஆண்டரே அன்புள்ள இருந்த ஆண்டரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நீதியுள்ள தேவன் நீர் ஆண்டரே, நியாயமுள்ள தேவன் ஆண்டரே, உருக்கம் இறக்கமுள்ள தேவன் நீர் ஆண்டரே. உடனே எங்களோட சுவாமி நீர் சொன்னீர் நான் உனக்கு தேவனாய் இருப்பேன். நீரோ நீங்களோ ஜீவனுள்ள தேவன் தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்று சொன்ன தேவனே ஐயா இந்த வார்த்தை மாறாத ஆண்டவே. இந்த வார்த்தை மொத்தம் மாறவே மாறாது சுவாமி. இந்த உடன்படிக்கை மாறவே மாறாது சுவாமி. என் தேவனே நீர் எங்களுடைய தேவன் அண்ணியா, நீர் எங்களுடைய நாயகர் ஆண்டரே, நீர் எங்களுக்கு வேணும் சுவாமி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நித்திய ஆண்டரே விவாகத்திற்கென்று நீர் எங்களை நியமித்துக் கொண்டீர் சுவாமி. நித்திய விவாகம் ஆண்டரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ள கத்தாவே எப்படிப்பட்ட வேசியத்தனம் இருந்தாலும் சுவாமி கத்தாவே இந்த மனைவி இந்த மனவாட்டி மனவாளனே உமக்கு வேணும் சுவாமி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீரக எங்களுக்கு வேணும் சுவாமி. தேவரே சர்வவல்லமுள்ள தேவனே சர்வவல்லமுள்ள தேவனே சியோனின் ராஜாவே பரிசுத்தத்தில் மகத்துவமுள்ள தேவனே நீர் எங்களுக்கு வேணும் சுவாமி சுவாமி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அழுக்கு தந்தை ஆண்டரே உண்மையாக ஒத்துக்கொள்கிறோம் சுவாமி. இனிமேலும் சுவாமி தேவரே உண்மை பின்பற்ற உண்மை நேசிக்க ஆண்டரே உம்மோடு கொடியிருக்க ஒவ்வொரு நிமிஷம் கத்தாவே உண்மை கத்தாவே நேசிக்கிற ஒரு விசாலம் இருந்து தரமாண்டரே. எங்களுக்கு ஃபேஷன் வேண்டாம் சுவாமி, ஸ்டைல் வேண்டாம் சுவாமி, அந்த ட்ரெஸ் இந்த ட்ரெஸ் வேண்டாம் வேண்டாம். நீர் என்ன சொல்ல போகிறீர்களோ அதே நாங்கள் செய்ய ஆண்டரே ஆயத்தமாயிருக்கிறோம் சுவாமி சுவாமி. ஆண்டவா ஆண்டரே நன்றியோடு நம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். தேவரே நீர் இறங்கிறேன் இந்த ஆராதனை நடத்துகிறீர் சுவாமி. வந்த ஜனத்தாவி சியோனின் ஆதரியமையா கண்ணீர் யாவையும் துடைக்கும் சுவாமி. நிந்தை அவமானம் பாவம் கத்தாவே பில்லி சூரியம் மந்திர கட்டுகள் எல்லாம் இந்த ஆராதனை கத்தாவே நீர் அவிழ்த்து போட்டு அறுத்து போட்டீர் சுவாமி. இனிமேல் நாங்கள் தேடினாலும் எந்த கட்டு சிரோமான கத்துரா கத்தரா காண மாட்டோம் திவானா கத்துர். அப்படிப்பட்ட விசுவாசத்துடைய ஆண்டவரே நீர் எங்களை நிரப்பினீர் சுவாமி. வந்த ஜனத்தார் நிரப்பினீர் ஆண்டவரே அற்புதங்கள் எங்களை மத்தியில் நீர் நடத்திட்டீர். நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. பெய்கள் ஓடுகள் சொல்லி பாடினோம் சுவாமி ஐயா அற்புதங்கள் நடக்குது உமது நாமத்தில் பாடினோம். தேவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உண்மையாகவே இந்த கத்தாவே வார்த்தைகள் எல்லாம் இந்த சபையில் நீர் நிறைவேற்றின ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். வந்த ஜனத்தாருடைய கத்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நிறுவனத்தை கேட்டது நீர் பேசினீர் சுவாமி. இந்த வார்த்தைகள் மூலமாக கத்தாவே அந்த கல்யாண நாள் அந்த விவாகத்துக்கு ஆண்டரே நீர் எங்களை ஆயத்தமாக்கும் சுவாமி. மிக 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 ஆசன்னம் ஆயிற்று ஆண்டர் அந்த நாள் ஐயா ஸ்தோத்திரம். ஏசு கிறிஸ்தின் இருதயம் ஏசு கிறிஸ்தின் மனது ஏசு கிறிஸ்தின் கண்கள் எல்லாமே உங்களது அவயவங்கள் எனக்கு எங்களுக்கு தந்து இந்த உலகத்தில் கத்தவை கொஞ்ச நாள் ஆனாலும் கத்தவை உண்மை போல ஜீவிக்க உண்மை போல ஊழிச்சு எங்களுக்கு உதவி செய்யும். இந்த காலை வேளையில் எனக்கு உனக்கு தேவனாய் இருப்பேன் என சொன்ன தேவனே அந்த வாக்குதத்தை உங்களுக்கு நம்ம நம்புகிறோம். உண்மை போல மாற்று மாதிரி பிரதர் காய் ஸ்தோத்திரம். ரத்தத்தின் கோட்டைக்குள்ள மூடிக்கொள்ளும் சுவாமி. கிருபையோட நிரப்பும் சுவாமி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நிறைவான சமூகத்துடைய நிரப்பி ஐயா இன்னும் பாதுகாக்கும் எங்களுடைய எழுப்புதல் கூட்டங்களுக்கு நன்றியோடமை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கும். இது காட்டிலும் ஆண்டரே உமது கத்தாவே மகிமையை நாங்கள் காணப்போகிறோம் சுவாமி. அற்புதங்கள் காணப்போகிறோம் செய்ய போகிறேன். நீர் இறங்கி வந்தி வீரனான் தேவனே
தாருமையா மனத்தாழ்மை தாருமாண்டரே பகை கசப்பு ஆண்டரே தூரமாக்குமையா ரோகம் குணமாக்கும் சுவாமி ஸ்தோத்திரம் சத்துருக்களை நேசிக்கிறீர்கள் எங்களுக்கு தந்து நடத்துமையா ஒரு முக்கியமான விசேஷமான ஒரு பகுதி உண்டு சுவாமி ராபோஜனாரதி நீர் ஆண்டரே மிகுந்த ஆசீர்வாதமே மாற்றுமையா கண்ணீரோட சுவாமி பைபக்தியோட சுவாமி நடத்தோடு எடுக்க உதவி செய்யமாண்டரே அது அசாதாரணமான சரீரம் ஆண்டரே வெளியேற்ற ரத்தம் ஆண்டரே அதை தொடர்றதுக்கோ குடிக்கிறதுக்கோ புசுக்குதோ தகுதியிலே சுவாமி இந்த கால வேளையிலே இந்த நீதி இந்த இறக்கமானது எங்களை தகுதிப்படுத்தினது தைரியத்தோடு எடுக்க பரிசுத்தமாய் ஜீவிக்கும் முழு சபை ஆண்டரே உமக்காக கரையில்லாமலே ஜீவிக்க உதவி செய்யும் மீதியான நேரம் சமூகத்தோடு நிரப்பும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் காவலும் நம்மோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தராகிய இயேசு